விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற உறுப்பினர் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் திரு ஷானவாஸ். இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு, கூட்டணியில் விரிசல் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்ற நிகழ்வுகள், சொல்லப்பட்ட கருத்துகள், செய்தியாளர் சந்திப்புகள் மீதான கேள்விகளும் சந்தேகங்களும் இந்த அரங்கிலையும் இந்த அரங்கை தாண்டிய பல அரசியல் விமர்சகர்களாலும் எழுப்பப்படுது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, பிரச்சனை இருந்தால்தான் முற்றுப்புள்ளி வேணும், விரிசல் இருந்தாதான் அதை வந்து தீர்க்கணும். விரிசல் எங்க வந்துச்சு, பிரச்சனை எங்க எழுந்தது? விடுதலை சிறுத்தைகள் தலைவர், எங்களுடைய தலைவர் எங்கேயாவது திமுக கூட்டணி கீழே எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னாரா? திமுக எங்கேயாவது விசிகேக்கு எங்களுக்கும் முரண்பாடுன்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. ரெண்டு தரப்பும் சொல்லவே இல்லையா? நீங்களா ஒரு கற்பனையை உருவாக்குனீங்க, நீங்களா இன்னைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க? இது ஊடக கற்பனை, ஊடக விவாதம், ஊடக அலசல், அதற்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. ஊடக அலசல்ங்கிறதுனால இல்ல, ஒரே நிமிஷம், அரசியல் எதுவுமே இயல்பானது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா அறிஞ்சவங்கதான். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பாமக பாஜகவுக்கு அழைப்பில்லைன்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கும் போதே அது ஒரு விவாத பொருளா மாறிடுச்சு. அதே நேரத்துல நீங்க ரொம்ப காலமா சொல்றதுதான், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு, அது எந்த நேரத்துல நீங்க அதை பதிவிட்டிருக்கிறீங்க, அது எப்படியான பேசுபொருளை உருவாக்கியது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம்தான். எதுவுமே இயல்பா அது கடந்து போற மாதிரி நடந்துச்சா இல்லையா? எங்க தலைவர் எப்போதும் வெளிப்படையா பேசக்கூடியவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர் இல்ல. எந்த கருத்தையும் துணிச்சலா வெளிப்படுத்துவாரு, வெளிப்படுத்திட்டு ஒழிச்சு வைக்கிறவரும் அல்ல, அதை திரும்ப திரும்ப நினைவூட்டுவாரு. மது ஒழிப்பு கொள்கை என்பதும் இந்த மாநாடு என்பதும் ஏதோ போன வாரம் திமுகவோட எங்களுக்கு ஒரு உரசல் ஏற்பட்டு திமுகவை வந்து பணிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் உத்தியாக அவர் கையில் எடுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் பேசியது அப்படி சரின்னா, அது எப்ப அறிவிச்சாரு அந்த மாநாட்டை? கள்ளக்குறிச்சி நடந்தது எப்போ? கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த பிறகு, அதற்கு பிறகு ஒரு தேர்தலே நடந்து முடிஞ்சிருச்சுங்க, விக்கிரவாண்டி தேர்தலே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப கள்ளக்குறிச்சி நடந்த உடனேயே அவர் களத்துக்கு போய் ரெண்டு நாள் முகாமிட்டு வீடு வீடா போய் அங்க உள்ள மக்களை சந்தித்து அவர்கள் சொன்ன கோரிக்கைகளை குமுறலை கேட்டு உடனே வந்து வள்ளுவர் கோட்டத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்துல அறிவிக்கப்பட்ட மாநாடு இது. இது ஏதோ திடீர்னு நடத்தப்பட்ட மாநாடு அல்ல, திடீர்னு அறிவிக்கப்பட்ட மாநாடு இல்ல. அப்ப இதுக்கே ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. இந்த கால அளவையே யாரும் கவனத்துல எடுத்துக்க மாட்டீங்க. அந்த மாநாடு குறித்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது பாமகவோடையும் பிஜேபியோடையும் நாங்க எந்த களத்திலையும் இணைய முடியாது, எந்த களத்திலும் இணைய முடியாது, ஏன்னா மது போதையை விட மோசமானது மத போதை, சாதி போதை. அதனால அவங்க ரெண்டு கட்சியோட நாங்க எந்த களத்திலும் இணைய முடியாது, வேற யார் கூட வேணாலும் இணையலாம், இந்த பொது கருத்துல இணையலாம். இது திமுக பல பொது கருத்துக்காக அதிமுகவுக்கும் சேர்த்து அழைப்பு கொடுத்திருக்குது. நீட்டு விளக்கு போராட்டத்துல அதிமுக வந்து பங்கேறுங்க, எங்களோட சேர்ந்து கைகோருங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றிய அரசு வலியுறுத்துவோம்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓபன் கால் வச்சாங்களா இல்லையா? சட்டமன்றத்துல எத்தனை மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு, ஒருமித்த கருத்தோடு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு அதிமுகவுடைய துணையும் வேணும். அதனால திமுக உறுப்பினர்கள் யாரும் வந்து அவங்கள வந்து காயப்படுத்துற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க, நமக்கு இன்னைக்கு மசோதா நிறைவேறதுதான் முக்கியம், அதனால எல்லாம் அமைதியா இருக்கேன்னு முதலமைச்சரே எழுந்து ஆட்சிப்படுத்தி இருக்காரா இல்லையா? அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அதுக்கெல்லாம் என்ன கருத்து? அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்னன்னு பார்க்கணும். பொதுக்களத்துல, அரசியல் களத்துல தொடர்ச்சியாக இப்படி நடக்கிறது தான். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கருத்துல பயணிப்பது என்பது பொது விஷயங்கள்ல நடக்கும். அப்படி எங்க தலைவர், இது ஒரு பொது நோக்கம், இதை தேர்தலோட முடிச்சு போடாதீங்க, இதை அரசியலோட முடிச்சு போடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்றார் அந்த பிரஸ் மீட்ல. இதை தேர்தலோட முடிச்சு போடாதீங்க, அரசியலோட முடிச்சு போடாதீங்கன்னு சொல்லிதான் சொல்றார். ஆனா நீங்க அரசியலோட அன்னைக்கே முடிச்சு போட்டுட்டீங்க, தேர்தலோட அன்னைக்கே முடிச்சு போட்டுட்டீங்க, அன்னைக்கே வந்து இது அரசியல் விவாதமா மாற்றப்பட்டு விட்டது. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? எங்கள்கிட்ட பிரச்சனை கிடையாது, பிரச்சனை வந்து அது மாற்றப்பட்ட அந்த ஊடக விவாதத்துலதான் பிரச்சனை இருக்கே தவிர எங்கள்ட்ட பிரச்சனை கிடையாது. அதிமுக வரலாமான்னு கேட்டாரு, வரலாம், விஜயம் வரலாம், திமுக வரலாம், அன்னைக்கே அதிமுக திமுக சேர்த்துதான் சொன்னாரு. சரி, இதெல்லாம் பல அரசியல் நிகழ்வுகள் எந்த தொடக்க புள்ளியிலிருந்து எப்படியான மாற்றம் பெறுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குல்ல, இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு நீங்க சொல்ல அந்த நேரம் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொன்று நானே கேட்குறேனே, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது 99ல் உங்கள் முழக்கமாக இருந்திருக்கு, 2016லையும் அதை வலியுறுத்தி, இன்ஃபேக்ட் அதை முன் வச்சு தான் அந்த கூட்டமைப்பு உருவாகி மக்கள் நல கூட்டணியே உருப்பெற்றது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ட்வீட் போடுறீங்க, அந்த ட்வீட் அப்படியே இருக்கலாமே,
ஏன் முதல்ல அந்த ட்வீட் வருது, அப்புறம் டெலீட் ஆகுது, அப்புறம் மறுபடியும் பதிவிடப்படுது, அப்புறம் அது மறுபடியும் எடிட் செய்யப்படுது, அப்புறம் மீண்டும் மாலைக்கு பிறகு அந்த பதிவு மறுபடியும் இடுகைக்கு வருது. இப்போ ஏன் இப்படியான ஒரு தடுமாற்றம், ஒரு கொள்கை சார்ந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, இது யாரையும் காயப்படுத்தாது காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது இல்லை? அதுக்கு முந்தின நாள் இதே மாதிரி ஒரு ஸ்பீச்சை போட்டு எங்க தலைவர் பேஜ்ல டெலிட் ஆயிருக்கு, அது தெரியுமா? அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு உரையை போட்டு டெலிட் ஆயிருக்கு, அது தெரியுமா? நீங்களே கூடுதலா சொல்றீங்க, ஏன் டெலிட் பண்றீங்க, ஏன் டெலிட் ஆகுது, எது டெலிட் பண்ண வைக்கிறது உங்களை? ஏன் பேஜ்ல போட்டு இப்ப பல விஷயங்கள் வந்து வார்த்தை ட்வீட்ல வந்து எடிட் பண்ண முடியாது, குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல உடனே அதை டெலிட் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து அன்றாட நடக்கிறதான், எல்லாருக்கும் நடக்கிறதான். ஆனா நீங்க அவர் இதுவரைக்கும் என்னென்ன டெலிட் பண்ணாரு எல்லாம் பாக்கல, அன்னைக்கு டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது மட்டும் உங்களுக்கு செய்தி. என்ன டெலிட் பண்ணிட்டாரு, எங்க தலைவர் டெலிட் பண்ணிட்டாரு, அவர் டெல்லியில இருந்து பிளைட் ஏறி மதுரையில வந்து இறங்குறாரு, 2 மணி நேரத்துக்கு மேல பிளைட்ல உட்கார்ந்து இருக்காரு. அந்த நேரத்துல இங்க அந்த வீடியோ எடிட் பண்ணக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அதுக்கு ஒரு குழு இருக்கு, டெய்லி அன்றாட பேசுற ஒரு 10 மீட்டிங் பேசுறாரு எங்க தலைவர். 10 மீட்டிங்ல பேசுனதையும் துண்டு துண்டா வெட்டி எடிட் பண்ணி ட்விட்டர்ல போடுற வேலையை அவர் பாத்துக்கிட்டு இருந்தாருன்னா ஒரு ஒரு 2 நாள் ஆகும், அது மட்டும் தான் அவர் செய்ய முடியும். அப்ப அதுக்கு ஒரு குழு இருக்காங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? வீடியோ எடிட் பண்ணி போடுற வேலை எங்க தலைவர் செய்யறாரு நம்புறீங்களா, இல்ல அதுக்கு ஒரு குழு இருக்குன்னு நம்புறீங்களா? அதெல்லாம் சரி, எனக்கு என்னன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், ஒரே ஒரு சந்தேகம் தான். அவர் பேசின உரை தாங்க, அதுக்கு முந்தின நாள் அவர் பேசின உரைய அந்த குழு, அவருடைய வலைப்பக்கங்களை கையாளக்கூடிய குழு எடிட் பண்ணி போடுறாங்க. போட்டோன்னு அது வந்து செய்தி ஆயிடுச்சு. போட்டவர் என்ன பண்றாரு, அவர் நாலேஜ் இல்லாம போட்டம இது என்ன வேற மாதிரி ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கேன்னு அவர் வந்து தடுமாறி என்ன பண்றாரு, டெலிட் பண்ணிட்டாரு. இது போட்டது எங்க தலைவருக்கு தெரியாது, டெலிட் பண்ணது அவருக்கு தெரியாது. வந்து இறங்கினவன செய்தியாளர் கேக்குறீங்க, என்ன டெலிட் பண்ணிட்டாங்க, என்ன டெலிட் பண்ணிட்டாங்க, என்ன போட்டாங்க, இப்படி இப்படி போட்டாங்க, இப்படி டெலிட் ஆயிடுச்சு, அப்படியா, நான் என்னன்னு விசாரிக்கிறேன், அவங்க அதை கையாளக்கூடியவங்கிட்ட விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. விசாரிக்கிறாரு, விசாரிக்கும் போது இப்படி போட்டேன் இப்படி டெலிட் பண்ணிட்டேன்னு அவர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, அதுல ஒன்னும் டெலிட் பண்ற மாதிரி ஒண்ணும் செய்தி இல்லையப்பா, திருப்பி போடாத அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் கருத்துல அவர் சாங்காதான இருக்காரு, அவர் கருத்தை எங்க பின்வாங்கினாரு. அப்போ இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை, இது எல்லாருக்கும் நடக்கும், இது அன்றாடம் நடக்கும். ஆனா அந்த இயல்பா ஒரு விஷயத்த கடந்து போகாம நீங்க அதை செய்தி ஆக்கிட்டீங்க. இல்ல, அது செய்தி ஆகக்கூடிய விஷயம் தானே திரு ஷானவாஸ், ஒண்ணுல எனக்கு அந்த இடத்துல இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஒரு கேள்வியும் இருக்கு. அவர் பதிவிட்ட காலை பதிவுல இருக்கக்கூடிய வார்த்தைகள், எளிய ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எளிய மக்களுக்கு அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், இந்த ஆர்டர் படி தான் அவர் பதிவிடுறாரு. ஆனால் இது இந்த சிக்கல்கள், இந்த விவாதங்கள்லாம் உருவெடுத்து பேசி அது ஓயக்கூடிய நிலையில் அவர் மாலை பதிவிடப்படும் போது இந்த 2 வார்த்தை மேலே வந்துருச்சு. எளிய மக்களுக்கு அதிகாரம், கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிற வார்த்தை கீழே போயிடுச்சு. இப்போ இந்த வரிகள் மாற்றத்துக்குள்ள ஏதாவது அரசியல்கள் இல்லை வேற ஏதாவது ஒரு புரிதல்கள் இருக்கா, ஏதாவது புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அவர் பேசினது அப்படியே இருக்குல்ல, அதுல எதுவும் வார்த்தையை வெட்டி போடல, இல்ல எடிட் பண்ணல, டெலிட் பண்ணல. அவர் என்ன பேசினாரோ அவர் தானே பேசியிருக்காரு, முந்தின நாள் அவர் தானே பேசியிருக்காரு, ஏதோ 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது இல்லையா, நேற்று முன்தினம் அவர் பேசின பேச்சு, அந்த பேச்ச அடுத்த நாள் எடுத்து போடுறாங்க. அதை போட்டதுல வந்த ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையில அவரே தலையிட்டு அதை திரும்ப போடுப்பான்னு சொல்றாரு, போட்டாச்சு. அப்ப அந்த கருத்துல அவர் டிராவல் பண்றாரு, அந்த கருத்துல உறுதியா இருக்கிறோம் இந்த கட்சி, திரும்பவும் அதை போட்டு உறுதிப்படுத்தி இருக்கிறோம். மீண்டும் நேத்து திருவாரூர் கூட்டத்திலே அதை மீண்டும் சொல்றாரு. ஆமா, அது வந்து ஒரு ஜனநாயகத்துல மிக முக்கியமான அம்சம், அதிகாரம் பரவலாக்கப்படணும், அதிகாரம் ஒரு இடத்துல குவிய கூடாதுன்னு மீண்டும் சொல்றாரு. இதுக்கு மேல என்ன செய்யணும், எங்க கருத்துல நாங்க அதே அதே வடிவத்துல, உங்க கருத்துல நீங்க உடன்பாடா இருக்கிறீங்க, உறுதியா இருக்கிறீங்க, மாற்று கருத்து இல்ல, நீங்க இருந்து கூட்டணியில இருந்து சொல்லக்கூடிய அந்த நேரம், அந்த இடம் பொருள் தான் ஒரு பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. ஓகே, நீங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க. நாங்க எப்போதும் அதை சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். நாங்க சொன்ன உடனே திமுக உடனே கூப்பிட்டு, இப்ப அக்னீஸ்வரன் கேக்குறாருல, இதை நீங்க எங்க சொல்லணும், திமுக கிட்ட போய் இன்னைக்கு முதலமைச்சரை பார்க்கும்போது ஆட்சியில் பங்குனியா ஒப்பந்தம் உடலன்னு கேட்கிறாருல, திமுக கூட்டணியில நாங்க மட்டும்தான் இருக்கமா, நாங்க மட்டும் திமுக விசிக மட்டும் கூட்டணி என்றால் நாங்க உடனே போய் இன்னைக்கே ஒப்பந்தம் போடலாமா, கேட்கலாம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, திமுக 7-8 கட்சி இருக்கு, கூட்டணி ஆட்சின்னு சொல்றோம், அது எல்லா கூட்டணிக்கும் சேர்த்துதான், எங்க கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நாங்க பேசுறோம். எல்லாரும் பேசுனா அந்த குரலுக்கு ஒரு வலு சேரும், அந்த குரல் கனியும்,
அந்த கோரிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய வலு கிடைக்கும், அது வந்து அடுத்த கட்ட நகர்வு. ஆனா நாங்க பேசிக்கிட்டே தான் இருக்கோம், மற்றவர்கள் பேசல, ஏன் வேணா கேளுங்க. நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கேட்காதீங்க, நீங்க ஏன் பேசுறீங்க. நீங்க அக்னிஸ்வரன் சொன்னீங்கன்னா அவர் பதில் சொல்லுவாரு, நீங்க ஏன் பேசுறீங்கன்ற வகையில கேட்கப்படல. சொல்லக்கூடிய பொருள் என்ன, நாங்க ஒரு கருத்துல உறுதியா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு ஒரு வலு சேரும் போது எல்லா கட்சிகளும் அதை நோக்கி பயணிக்கும் போது அந்த இலக்கை எட்டுவோம். இப்போ உத்தரப்பிரதேசத்துல என்ன பண்றீங்கன்னு கேட்டா, நாங்க அரசாங்கமா நடத்துறோம், அது தனியார் தானே நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க தனியாரை குற்றம் சாட்டுகிறவர் அங்க அரசாங்க பொறுப்புல இல்ல, தனியார்ட்ட தான் இருக்குன்னு நியாயப்படுத்துறாரு. அப்ப தனியார்ட்ட இருக்கலாமா? அப்ப அங்க தனியார் காய்ச்சலாம் விக்கலாம்னா இந்த தனியாரை ஏன் க்வெஸ்சன் பண்றீங்க? இந்த தனியாரை தனியார் நினைச்சு விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் மாநில அரசில் அரசாங்கம் வித்தாலும் சரி தனியார் வித்தாலும் சரி மதுவை யார் குடிக்கிறா? மக்கள் தானே குடிக்கிறாங்க. அந்த மக்கள் மக்கள் இல்லையா? நீங்க தமிழனா இந்திக்காரனெல்லாம் பார்க்க மாட்டீங்கல்ல, நீங்க இந்தியனா தானே பாப்பீங்க மக்களை. அப்ப அந்த இந்திய மக்கள் உத்தரப்பிரதேசத்துல குடிக்கிறாங்களா இல்லையா, ராஜஸ்தான்ல குடிக்கிறாங்களா இல்லையா, மத்திய பிரதேசத்துல குடிக்கிறாங்களா இல்லையா, உங்க கூட்டணி ஆட்சி நடக்கிற ஆந்திரால குடிக்கிறாங்களா இல்லையா, பாண்டிச்சேரியில குடிக்கிறாங்களா இல்லையா, எல்லாரும் குடிக்கிறாங்கல்ல, அந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டாமா? அந்த மக்கள்ல வந்து இந்த மதுவால் சீரழிந்தவர்கள் இல்லையா, இந்த மதுவால் அடிந்த குடும்பங்கள் இல்லையா, அங்க எங்க அப்படியெல்லாம் குடும்பமே அடி இல்லையா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் அழிதா? அப்போ மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு உண்மையிலேயே நோக்கம் இருந்தா நீங்க என்ன செய்யணும், ஒரு தேசிய கொள்கை கொண்டு வரணும். நீங்க எல்லாத்துக்கும் தேசிய கொள்கை கொண்டு வர்றீங்க, மாநில அதிகாரத்தை பறிக்காத மாதிரியும் சட்டமன்றத்துக்கு கண்ணியம் கொடுத்த மாதிரியும் அப்படியே வந்து ஐயோ மாநில அதிகாரத்து கூட்டம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் அப்படியே விட்டு கொடுத்துட்டது மாதிரியும் எதுலயாவது ஒன்னுலயாவது மாநில அதிகாரத்தை விட்டு வச்சிருக்கீங்களா, அதை சொல்லுங்க. முதல்ல வரி விதிப்புல மதுவிலக்கு அமல் இருக்கு, அதை பார்த்து பண்ணலாம்ல, எதுக்கு மத்திய அரசு வரி விதிப்ப புடுங்கிட்டீங்க, கல்வியில தலையிடுறீங்க, எல்லா விஷயத்திலயும் தலையிடுங்க. எதுலயாவது ஒண்ணு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு, அது இது எல்லாம் ஒரே சட்டம் தான், எல்லாத்துலயும் ஒரே சட்டம். தேசிய மதுவிலக்கு கொள்கை மட்டும் கேட்டா அது மாநில அதிகாரம். அதாவது உண்மையிலேயே மக்களுக்கு பயனளிக்கிற விஷயங்கள்ல வந்து மாநில அதிகாரத்தை பறிக்கிறீங்க, மக்களுக்கு கேடு விளைவிக்கிற விஷயத்தை கேட்டா அது மாநில அதிகாரம்னு சொல்றீங்க. இப்போ கல்வியை நீங்க எடுத்துட்டு போறீங்க, நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்றோம், அதனால மக்களுக்கு எந்த கேடு கிடையாது நாங்க பாத்துக்கிறதுனால. ஆனா மது மாநில அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு, அதை ஏன் ஒழிக்கிறதுக்கு ஒரு தேசிய கொள்கை உருவாக்க கூடாதுன்னு கேட்டா அது கேடு விளைவிக்குது மக்களுக்கு. அதனால சொல்றோம், நீங்க தேசிய அளவுல கொண்டு வாங்க, ஒட்டுமொத்த இந்திய மக்கள் காப்பாற்றப்படட்டும் சொல்றோம். ஒரு மாநிலத்துல அமலாகி இன்னொரு மாநிலத்துல வந்து அது சட்டம் அமல் இல்லைன்னா பக்கத்துல இருந்து பார்டர் மூலமா அது வரும், சட்டவிரோத விற்பனை அதிகரிக்கும், இந்த சிக்கல்லாம் இருக்கு. அதனால ஒரு மாநிலம் தடை போட்டா மட்டுமே அது வந்து முடிஞ்சிடாது, பக்கத்துல அது எதிரொலிக்கும், அதனால தேசிய விளக்கு கொள்கை கொண்டு வாங்கன்னு சொல்றோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அது மாநில அதிகாரம் பிரிங்க. அப்போ இதுல ரெட்டை வேட போடுவது யார்? ஓகே, இல்ல 3 வருஷமா கேட்காம, இல்ல 3 வருஷமா கூட்டணியில இருக்கிறீங்க, அப்பையெல்லாம் குரல் உயர்த்தாம இந்த காலகட்டத்துல உயர்த்தினாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அதை மட்டும் பண்ணுங்க, ஏன் மது வெடிப்புன்னு கொண்டு வந்து மத்திய அரசு மேல படிபோடக்கூடிய விஷயத்தை செய்யறீங்க? உங்களுக்கு எதா இருந்தாலும் பாஜக மேல படிபோடக்கூடிய அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. 3 வருஷம் கேட்காம இப்ப ஏன் கேக்குறீங்கன்னு கேட்கிறாரு. ஏங்க, தேசிய மதுவிலக்கு கொள்கை வேணும்னு யார்கிட்ட கேட்க முடியும்? திமுக டைப்பை கேட்க முடியும். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையை மூடுங்க, சூர்யா சொன்ன கருத்தையில நான் ஏத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து இலக்கு நிர்ணயிக்கிறாங்க, அது தவறு. டாஸ்மாக் கடையை திறந்திருக்காங்க, அது தவறு. புதுசு புதுசா குடியிருப்புகள்ல அங்கெல்லாம் கடை திறக்கப்படுது, அது தவறு. அதை மூடுங்க, அதைத்தான சொல்றோம் நாங்களும். இதை வச்சு ஏன் அரசாங்கத்தை நடத்துறீங்கன்னு தானே எங்க தலைவர் கேட்டிருக்காரு, மாநில அரசாங்கத்தை நோக்கி தானே கேட்கிறாரு. மாநில அரசாங்கத்தை கேட்கிறோம், கடையை மூடுங்கன்னு சொல்றோம். மாநில அரசாங்கத்தை நடத்தக்கூடிய முதலமைச்சரை என்ன சொல்றாரு, எனக்கும் அதுதான் எண்ணம், படிப்படியா நான் கொண்டு வருவோம், நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனால ஒரே கையெழுத்துல அதை செய்ய முடியல, படிப்படியா கொண்டு வருவோம்னு பாசிட்டிவான ஒரு பதில் வருது இல்ல. ஒன்றிய அரசு அதே மாதிரி கேட்கிறோம்ல, தேசிய மதுவிலக்கு கொள்கை கொண்டு வாங்கன்னு ஏன் பாசிட்டிவா பதில் சொல்ல மாட்டீங்க? ஏன் வந்து பழியை தூக்கி மாநில அரசு தூக்கி இன்னைக்கு போடுறீங்க? உங்களுக்கு அதுல அக்கறை இருந்தா நீங்க அதுக்கு ஒரு பாசிட்டிவா பதில் சொல்லாமல? நாங்க ரெண்டு பக்கமும் தான் கேட்கிறோம். எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களும் காப்பாற்றப்படணும், புதுவை மக்களும் காப்பாற்றப்படணும் நாங்க நினைக்கிறோம். நீங்க தமிழ்நாட மட்டும் அரசியல் ரீதியா பாக்குறீங்க, புதுவை மக்கள் எக்கேடு கெட்டா போனா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அப்போ மது என்றால் எல்லாருமே அதை ஒழிக்கணும்னு சொல்லுங்க. போதைப் பொருள் வந்து அந்நிய நாடுகளின் இருந்து இங்க வருதுன்னா அது தமிழ்நாடு அரசு தடுக்க முடியுமா? அது எப்படி வரும்? எல்லை பாதுகாப்பு யார் கையில இருக்கு?
கடலோர காவல் படை யார் கையில இருக்கு? அதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில இருக்கா? அப்ப அந்நிய நாடுகள்ல இருந்து, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருது, அங்க இருந்து வருது, இங்க இருந்து வருதுன்னா உங்க வெளியுறவு கொள்கை, உங்களுடைய எல்லை பாதுகாப்பு, அந்த விஷயங்கள் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதுக்கு அது சாட்சியா இருக்கா? குஜராத்ல வந்து அந்த அதானி துறைமுகத்துலதான் இறங்குதுன்னு பல ஊடக செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அது குறித்து உங்க பதில் என்ன? அங்க இருந்துதான் இந்தியா முழுவதும் சப்ளை ஆகுதுங்கிறது சொல்லப்படுது. தமிழ்நாடு கேந்திரமா மாறிடுச்சு, நீங்களே வேற சொல்றீங்க. வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வருது அப்படின்னா எப்படி வருது? யாருடைய குறைபாடு? அதை யார் தடுக்கணும்? அப்ப இது எல்லாமே ஒன்றிய அரசை நோக்கி தான் இந்த கேள்வி இருக்கு. ஆனாலும் நாங்க ஒன்றிய அரசை மட்டும் நோக்கி அதை நிறுத்தல, நாங்க தெளிவா இருக்கோம். கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாடு அரசை நோக்கி நாங்க கேட்கிறோம். தமிழ்நாடு அரசு வந்து அதை கனிவுடன் பரிசீலிக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் ரெண்டு நாள் முன்னாடி பதில் சொல்லிட்டாரு, திமுக வந்து எங்களை எதிர்த்தே எங்களை கேள்வி கேட்கிற மாநாடாவே இருந்தாலும் எங்க பிரதிநிதி அனுப்புறோங்கிறாங்க. நீங்களும் வாங்க, அதிமுகவே நாங்க அழைக்க தானே செஞ்சிருக்கோம். ஒரே ஒரு பதில் கொடுத்துறேன். நீங்க கேட்டதுக்கு ஐந்து மாநிலங்கள்ல ஏற்கனவே அமல்ல இருக்குன்ற உதாரணம் சொல்லிட்டு, இரண்டாவது முதல்வர் உத்தரவாதம் கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க. இன்னைக்கு வந்து செப்டம்பர் மாசம் 16ஆம் தேதி, அடுத்த 6 மாசத்துல என்ன உத்தரவாதம், 1 வருஷத்துல என்ன உத்தரவாதம், எவ்வளவு மதுக்கடைகளை மூட போறீங்க, என்ன கொள்கை இருக்கு, அதுக்கு பேர் தான் உத்தரவாதம். குறைப்போன்னு சும்மா சொல்லிட்டா அடுத்த வருஷமும் இதே டாபிக் ஒரு கடை கூட குறைக்காம நம்ம பேசிட்டு இருப்போம். உண்மையிலேயே நீங்க பேசணும், இல்ல இல்ல, நீங்க சின்சியரா இருந்தீங்கன்னா டைம் லைனோட உத்தரவாதத்தை கேட்டு தமிழ் மக்களுக்கு கொடுங்க, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. உங்க அரசியல் சண்டை முடிஞ்ச உடனே அந்த உத்தரவாதம் முடிஞ்சிருச்சுன்னு இல்லாம ஒருங்கிணைச்சு 10-20 நாட்களுக்கு மேலாக மது ஒழிப்பு பற்றிய விவாதத்தை கட்டமைச்சிங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நாங்க தான் செஞ்சிருக்கோம் அந்த வேலையை. சரி, இல்லைங்க, நான் முதல்ல தெளிவா சொல்லிட்டேன், நாங்க வைக்கிற கோரிக்கை சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பார்த்து எங்க கொள்கையெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்க முடியாது. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு கட்சியில வந்து முழக்கம் வச்சிருக்கிறோம். சாதி ஒழிப்பு எல்லாம் சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பார்த்தா முழக்கம் வச்சிருக்கிறோம். அதை நோக்கிய எங்களுடைய பரப்புரை, அதற்கான மூமெண்ட், எங்களுடைய இயக்கமே, எங்களுடைய அரசியலை அந்த கொள்கையை தாங்கியது என்பதை வெளிப்படுத்துவதும் அதற்கான களங்களை கூர்ந்தீட்டுவதும் தான் எங்களுடைய அரசியல். அதுதான் எங்க இயக்கம். அதற்காகத்தான் எங்களுக்கு தனியா ஒரு கட்சி, அதற்காகத்தான் தொண்டர்கள். அப்போ எங்களுடைய கொள்கையை நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சமூகத்துல அது ஏற்படுத்தக்கூடிய விளைவு, கால மாற்றத்துல அந்த கோரிக்கைக்கு கிடைக்கிற வலு, அதையெல்லாம் வைத்து ஒரு மாற்றம் வரும். அப்போ அதுக்காக வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு இப்ப எங்க லோகோவை மாத்திடுவோமா? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைங்கிறத தூக்கிடுவோமா? அப்போ மது ஒழிப்பு சாத்தியமா? ஒரு விஷயம் வந்து சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட, அருவறுப்பாக பார்க்கப்பட்ட ஒன்று, ஊர்ல 4 பேர் குடிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு ஊர்ல 4 பேர் குடிக்காம இருக்கானான்னு பாக்குற அளவுக்கு ஜென்ரலைஸ் ஆயிருக்கு, நார்மலைஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு சமூக தீமையாக சமூகத்தில் பார்க்கப்பட்ட ஒன்று சமூகத்துல ரொம்ப புறையோடி போற ஒன்னா மாறுவது என்பதற்கு எதிரான ஒரு மூமெண்ட் என்பது அவசியம். அது வந்து சின்ன சின்ன தன்னார்வலர்கள் பேசுவாங்க, தொண்டு நிறுவனங்கள் பேசுவாங்கங்கிற அளவுல நிக்காம அதை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே எடுத்து பேசும் வரும்போது, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலை ஒரு அரசியல் கட்சி வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறது ஜனநாயகத்துல ஒரு ஒரு நல்ல அம்சம். இதை பாசிட்டிவா பாருங்க. கூட்டணி ஆட்சி கோரிக்கை என்றாலும் சரி, மதுவில ஒழிப்பு கோரிக்கை என்றாலும் சரி, எல்லாமே வந்து ஜனநாயகத்துல ஒரு நல்ல கருத்தை நாங்க விதைக்கிறோம். அதற்கு எல்லாரும் ஒரு ஏற்பு கிடைச்சு பல கட்சிகள் அதை பேச ஆரம்பிக்கும் போது கட்டாயமாக அதற்கு குரல் செவிசாய்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஆளும் இடத்துல இருக்கவங்களுக்கு கட்டாயமா வரும். எப்பவுமே அப்படித்தானே? ஒரு கட்சி பேசணும்னா உடனே கூப்பிட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுருவாங்களா? உடனே கூப்பிட்டு இன்னைக்கே சைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? ஒரு நீண்ட கால இலக்கை நோக்கிய ஒரு முழக்கமா தான் இவைகளை பார்க்கணும்னு சொல்றீங்க. வெகுமக்கள் இயக்கத்தை கட்டுவது என்பது ஜனநாயகத்துல நமக்கு அந்த அந்த வடிவம் தான் நமக்கு தரப்பட்டிருக்கு. மக்கள் ஒரு 4 பேர் குமுறிட்டு இருப்பாங்க, அது வெறும் 4 பேர் குமுறலாக, அது ஒரு குரலற்றவரின் குரலாக அது சுருங்கி போயிடக்கூடாதுங்கும் போது
நாங்க ஒரு மாநாடு நடத்தி லட்சம் பேரை திரட்டி அதை பேசும்போது அது இன்னைக்கு விவாதிக்கிறீங்க. வெறும் கள்ளக்குறிச்சியில அந்த 10 குடும்பம் மட்டும் பேசுனா இன்னைக்கு விவாதிச்சிருப்பீங்களா? விடுதலை சிறுத்தைகள் பேசும்போது தான் அது விவாதத்துக்கு வருது. அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லுது, ஆமா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், எண்ணிக்கையை குறைக்கிறோம், எங்களுக்கு அதான் விருப்பம்னு ஒரு கமிட்மெண்ட் வருது இல்ல. அப்ப இந்த பார்கெனிங், இந்த பேச்சு, இந்த உரையாடல், இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துல ஒரு நல்ல விஷயத்துக்காக நடக்குது. நன்றி, 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 நன்றி சார்.